வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRK ஃபிட்னஸ் தமிழ். நான் உங்கள் சேதுராம் குமார். இன்னைக்கு நம்ம வீடியோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா, ஆர்மி செலக்ஷன்ல எப்படி நம்ம பிசிக்கலை ஈஸியா கிளியர் பண்றது அப்படி பார்த்தாங்க இந்த வீடியோ. நம்ம சேனலோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆர்மி செலக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம பிசிக்கல் டெஸ்ட் எடுத்தோம்னா ஒன்று வந்து மெயின் 1600 மீட்டர்ஸ் ரன்னிங், அதுக்கப்புறம் சின்ன பிள்ளை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங், அது வந்து லோவர் பாடி ஒர்க் அவுட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, எங்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஜுரி, அதாவது இன்ஜுரி எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2-3 ரீசன்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வார்ம் அப் ஒர்க் அவுட் வார்ம் டவுன் பண்ணால் இன்ஜுரி வராங்க. அதே மாதிரி சில வந்து இப்ப யூடியூப்ல நிறைய பேர் போடுறாங்க, ஒரே மாசத்துல 4 வாரத்துல வந்து 1500 மீட்டர் வந்து 4.5 நிமிஷத்துல 4:30 நிமிஷத்துல ஓடலாம் அப்படிங்கிற அதெல்லாம் ஒர்க் அவுட் பார்த்துட்டு பசங்க வந்து அந்த ஆர்வம் போராட்டால ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணிடுறாங்க. அப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஜுரியா இருக்கு, சான்சஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து எந்திரிச்சு உட்கார்றதுக்கே டைம் எடுக்கும், நடக்கிறனா வந்து டைம் எடுக்கும். அதே மாதிரி இந்த அத்லெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். ஸ்ட்ராங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஃப் சீசன் சொல்லுவோம், மினிமம் ஒரு 4 வீக்ஸ் ஹெவியாக ஆஃப் சீசன் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆஃப் சீசன் பண்ணதுக்கப்புறம் மிட் சீசன்லேயே நம்ம வந்து கொஞ்சம் அச்சீவ்மெண்ட் பண்ண தொடங்கலாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம 1600 மீட்டர் ஒர்க் அவுட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மெயின் திங், நம்ம லோவர் பாடிக்கு வந்து ரன்னிங் பண்ணுறோம், அப்பர் பாடிக்கு வந்து சில எக்ஸசைஸ் எல்லாம் நான் பண்ண எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு போட்டுக்காங்க. இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நீங்கள் வந்து இனிஷியல் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஸ்லோ கண்டிஷன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த அப்பர் பாடிக்காக எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்க. ஆர்மி செலெக்ஷனுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 30 மினிட்ஸ் ஸ்லோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கு பண்ணுங்க. 30 மினிட்ஸ் கண்டிஷன் முடிச்சதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு ஹைட்டில் இன்க்ளின் சர்ஃபேஸ்லன்ட்டு ஒரு 3 செட்டு பண்ணுங்கள். இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி, ஷோல்டர், ஆர்ம்ஸும் நல்லா ஃபார்ம் ஆகும். இது சின்ன பக்கம் வந்து நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஹேண்ட் ஸ்டாண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் நம்ம ஹேண்ட் வாக்னு சொல்லுவோம். இது நம்ம 25-30 மீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு 2 செட் பண்ணலாங்க. இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா சேம், அப்பர் பாடி ஆர்ம்ஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆகுங்க, சின்ன பெடுக்கிற போது நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஆர்மி செலக்ஷனுக்காக ப்ரிப்பரேஷன் ஆக மாதிரினா நீங்கள் இந்த பேசிக் 30 மினிட்ஸ் கண்டிஷன் அதே மாதிரி அப்பர் பாடி ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அடுத்தடுத்து நான் போட்டே இருப்பேன். ஆஃப் சீசன் எப்படி பண்ணுறது அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் வார்ம் அப் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் வார்ம் டவுன் கண்டிப்பாக பண்ணுங்கள். வார்ம் அப் ஆர் வார்ம் டவுனோட ஒர்க் அவுட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.